கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே அரசின் உதவி கேட்டு மாற்றுத்திறனாளி என 15 வயது சிறுவன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளார். ஈயனூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற மாணவர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 3.5 அடி உயரமுடைய இவர் பள்ளிக்கு சென்று வர உதவிக்கு பெற்றோர் ஒருவருடன் சென்று வருகிறார். இதனால் தான் பள்ளிக்கு சென்று வர உதவியாக பேட்டரி ஸ்கூட்டர் வழங்க வேண்டும் என்று கூறி மாணவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மன வளர்ச்சி இல்லாத மகனை தனி ஆளாக பாதுகாத்து வரும் தாய் மாவட்ட நிர்வாகம் உதவி செய்யுமாறு கண்ணீர் மல்க கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இடைக்கால் பகுதியில் வசித்து வருபவர் பார்வதி. இவரது மகன் ராஜு பிறந்தவுடன் மூளை வளர்ச்சி இல்லை என தெரிந்ததும் கணவர் பிரிந்து சென்றுள்ளார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனி ஆளாக மகனை பராமரித்து வரும் தாய் வாடகை வீட்டில் குடியிருப்பதால் ஆதார், ரேஷன் உள்ளிட்டவற்றை பெற முடியவில்லை என வருத்தம் தெரிவித்திருக்கிறார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பேருந்தை வழிமறித்து பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பனிக்கம்பட்டி பகுதியில் அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் ஏராளமானோர் உள்ளனர். பள்ளி வேலை நாட்களில் 2 முதல் 3 அரசு பேருந்துகள் இயங்கிய நிலையில் தற்போது 1 அரசு பேருந்து மட்டும் இயக்கப்படுகிறது. இதனால் மாணவ மாணவிகள் படிகளில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு பேருந்தை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் மரவள்ளி கிழங்கு பயிர்கள் பூச்சிக்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பாச்சேரி, கூடலூர், வெதூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 500 ஏக்கருக்கும் மேல் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 200 ஏக்கருக்கும் மேலான மரவள்ளி கிழங்குகளில் பூச்சிக்கொல்லி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. அரசு உரிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பட்டா நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் மனு அளித்தனர். மாரியூரில் 37 நபர்களுக்கு அரசு ஆணையின்படி பட்டா நிலம் வழங்கப்பட்டது. ஆனால் பட்டா நிலத்தை சிலர் ஆக்கிரமித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்று ஆட்சியரிடம் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாரியூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஏலச்சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் விழுப்புரம் சரக டிஐஜியிடம் புகார் மனு அளித்தனர். சேந்தநாடு கிராமத்தில் பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது மனைவி வள்ளி, கிருஷ்ணதாஸ், சுரேஷ் ஆகிய 4 பேர் மாதாந்திர ஏலச்சீட்டு நடத்தி வந்தனர். இதனை நம்பி ஏராளமான மக்கள் 6 ஆண்டுகளுக்கும் மேலாக பணம் செலுத்தி வந்துள்ளனர். தவணை காலம் முடிந்தவர்கள் பணம் கேட்டபோது பணம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தற்போது 4 பேரும் தலைமறைவாகியுள்ளனர். இதனால் ஏமாற்றமடைந்தவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சரக டிஐஜியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் கடும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருமங்கலம் ரயில் நிலையத்தில் NLC நிறுவனம் சார்பில் பயணிகள் வசதிக்காக நவீன கழிப்பறை கட்டப்பட்டது. தற்போது கட்டிடப் பணிகள் நிறைவடைந்து 6 மாதங்கள் கடந்தும் கழிப்பிடம் திறக்கப்படாமல் பூட்டியே கிடப்பதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் பயணிகள் அமருவதற்கென நாற்காலி வசதி, குடிநீர் வசதியின்றி ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே பள்ளி வளாகத்தில் முற்றிலும் சேதமடைந்து விழும் நிலையில் மேல்நிலை குடிநீர் தொட்டி உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னன்கண்டிகை ஊராட்சியில் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நீர்த்தேக்க தொட்டியில் நீர்க்கசிவு ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்னர் குடிநீர் தொட்டியை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பொதுமக்கள் மத்தியில் இளைஞரை காவல் ஆய்வாளர் உரிமையில் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஜங்களாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் வீட்டின் அருகே உள்ள நிலத்தில் பசுமாட்டை மேய்ச்சலுக்காக கட்டியிருந்தார். இந்நிலையில் இமன்ஸ் மற்றும் அன்பரசு ஆகிய இருவர் இணைந்து மாட்டை திருடி ஆந்திர சந்தையில் விற்க முயன்றுள்ளனர். இதனை அறிந்து அவர்களை கையும் களவுமாக பிடித்து நாற்றம்பள்ளிக்கு அழைத்து வந்தனர். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் மலர் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருந்தார். அப்போது திருட்டில் ஈடுபட்டவரை இளைஞர் ஒருவர் தாக்கிய நிலையில் காவல் ஆய்வாளர் உரிமையில் பேசினார்.
விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே அமிலம்பட்டு கண் பாதிப்படைந்த அரசு பள்ளி மாணவிக்கு அரசு வேலை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாமா கண்டமங்கலம் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தலைமை ஆசிரியர் உத்தரவின் பேரில் அறிவியல் ஆய்வகத்தில் காலாவதியான அமிலங்களை சுத்தம் செய்யும் போது அமிலம் கண்ணில் பட்டு மாணவி பாமா பாதிப்படைந்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மனு அளித்த மாணவி பாமா தான் பல சிரமங்களை சந்தித்து வருவதுடன் சிகிச்சைக்காக முறையிட்டும் யாரும் உதவி செய்யவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார். எங்களுக்கு நிதி உதவி எதுவுமே தேவையில்ல சார், எங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க, எனக்கு மட்டும் வேலை போட்டு கொடுங்க, வீட்டில் எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு காசு பணம் மேலாம் எங்களுக்கு காசு இல்லை, அவங்கள்ட்ட எனக்கு 1 ரூபாய் தேவையில்ல சார். எங்களுக்கு புதுக்கோட்டை நகராட்சியில் அரசு சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு கூடுதலாக 50,000 ரூபாய் கேட்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பயனாளிகள் புகார் மனு அளித்தனர். அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் போஸ் நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 384 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் GST, சிமெண்ட் கம்பிகள் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதாக கூறி ஒவ்வொரு வீட்டிற்கும் 50,000 ரூபாய் கூடுதலாக தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதால் ஆட்சியர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பயனாளிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். 1 லட்சம் பணம் கட்டினா வீடு இலவசமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பணம் கட்டியிருக்கோம், 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வீடு கிடச்சிது, சாவி வாங்கி நாங்கள் குடியேறினதுக்கு அப்புறம் இது 50,000 மீண்டும் பணம் கட்டணும்னு எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்குது. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்டோர், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க நாங்கள் எல்லாருமே அனைவரும் அனைவருக்கும் இந்த 50,000 பணம் எங்களால் யாராலையும் கட்ட முடியாது, இதை வந்து வாபஸ் பெறும்படி கேட்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தரமான முறையில் சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பு வடக்கு மெயின் ரோடு பகுதி உள்ளது. இந்த சாலை வாய்க்கால் கரையில் அமைந்திருப்பதால் அதிக வாகன போக்குவரத்தாலும் தற்போது வலுவிழந்து காணப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு பணி மேற்கொள்ளும் நிலையில் தரமான சாலை அமைத்திட வேண்டும் எனவும் வாய்க்கால் கரைக்கும் சாலைக்கும் இடையில் கான்கிரீட் சுவர் எழுப்பி சாலை அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பனை செய்த மெடிக்கலுக்கு சீல் வைக்கப்பட்டது. கருக்கலைப்பு மாத்திரை சாப்பிட்டு உயிருக்கு போராடிய 23 வயது இளம் பெண் காப்பாற்றப்பட்டார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் சின்னக்கரை பகுதியில் செயல்பட்டு வந்த திவ்யா என்பவருக்கு சொந்தமான மெடிக்கலில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் விசாரணை செய்து மெடிக்கலுக்கு சீல் வைத்தனர். செங்கல்பட்டில் பட்டா பெயர் மாற்றுவதற்கு லஞ்சம் வாங்கிய தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். ரத்தினமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் பட்டா பெயர் மாற்றுவதற்காக தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கிருந்த உதவியாளர் ராஜா என்பவர் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ரவிச்சந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் ரசாயனம் தடுவிய பணத்தை உதவியாளர் பெறும்போது கையும் களவுமாக பிடித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பண்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திரண்ட ஊழியர்கள் காலை உணவு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனவும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 26 மாதங்கள் ஆன பிறகும் இந்த சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. அதே போல இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த காலை உணவு திட்டத்தை அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதான கோரிக்கையாகும்.